காவிரி படுகையில் 5 இடங்களில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்க ஒன்றிய அரசு திட்டம். வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைத்தால் விவசாயம் கேள்விக்குறியாகும் என கடும் எதிர்ப்பு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் நிலக்கரி எடுப்பதை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த தலைவர்கள் கோரிக்கை. டெண்டரை உடனடியாக ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தர வலியுறுத்தல். டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கவில்லை. வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி எடுக்க அரசு அனுமதி தராது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாளை அறிவிப்பார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். கீழடியில் 9வது கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்குகின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். அட்டப்பாடியில் மது என்பவர் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு. 12 பேர் குற்றவாளிகள் என்று பாலக்காடு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. வரும் 7ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த அதிமுக செயற்குழு கூட்டம் திடீர் ரத்து. அடுத்தடுத்த நிர்வாகிகள் கூட்டம் ரத்து செய்யப்படுவதால் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம். நாகர்கோவிலில் காங்கிரஸ் கட்சியினர் மீது பாஜகவினர் நடத்திய தாக்குதலுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கண்டனம். ஜனநாயகம் மற்றும் போராட்ட சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என கருத்து. கலாஷேத்ரா மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தது காலஷேத்ரா அறக்கட்டளை. பாலியல் புகாரில் பேராசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் கலாஷேத்ரா தனி விசாரணை குழுவை அமைத்ததற்கு கண்டனம். குற்றவாளிகளை பாதுகாக்கும் முயற்சி என்பதால் தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்த கி. வீரமணி வலியுறுத்தல். தங்கம் விலை சவரன் 45,000 ரூபாயை எட்டுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் எழாவூர் சோதனை சாவடியில் 14 கிலோ தங்கம் பறிமுதல். சேலத்தைச் சேர்ந்த நகைக்கடை ஊழியர்கள் இருவரிடம் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் பாரம்பரிய வேளகளி கொண்டாட்டம். பஞ்ச பாண்டவர் சிலைகளுக்கு முன்பு ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்று நடனம். நாடு முழுவதும் மகாவீர் ஜெயந்தி விழா உற்சாக கொண்டாட்டம். கும்பகோணத்தில் சமண சமூகத்தினர் மகாவீர் சிலையுடன் ஊர்வலம். புதுச்சேரியில் வீடு மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு மின் கட்டண உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக அறிவிப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலையால் விவசாயிகள் கவலை. நத்தம் அருகே வேட்டைக்காரன் கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறிவிருந்து திருவிழா. 3000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை விமான நிலைய ஊழியர் துண்டு துண்டாக வெட்டி கொலை. கோவளம் கடற்கரையில் புதைக்கப்பட்ட உடல் பாகங்களை இன்று தோண்டி எடுக்க போலீசார் முடிவு.
முதுமலை புலிகள் காப்பகம் 6ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிப்பு. பிரதமரின் வருகையையொட்டி தங்கும் விடுதிகள் உணவகங்களும் மூடப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.